தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு நடத்துவதாக நாடாளுமன்றத்தில் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் மூன்றாவது நாளான இன்று மக்களவையில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது விவகாரத்தை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விசாரணை அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க பிரதமர் நரேந்திர மோடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்கள் அவையிலும் ஜார்க்கண்ட் விவகாரத்தை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பிற்பகலில் மக்களவை மீண்டும் கூடியதும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கௌரவ் கோகாய், ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டுள்ளதன் மூலம் ஜனநாயகத்தின் மீது பாஜக தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அடுத்து பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, 100 ஆண்டுகளில் காணாத அளவு கனமழை வெள்ளத்தால் சென்னை, தூத்துக்குடி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். ஒன்றிய அரசிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை ஒரு பைசா கூட நிவாரணமாக வழங்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். நிர்மலா சீதாராமன் ஹஸ் ஆல்சோ வென்ட் அரவுண்ட் தூத்துக்கூர், தூத்துக்கூர் இன் அதர் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ், ராஜ்நாத் சிங் இன் சென்னை, இஎஸ் ட்ராவல்ட் ஹியர் அண்ட் தேர், பட் ஹி மோர் அண்ட் தே கேம் பேக் அண்ட் 3 கமிட்டிஸ் ஹவ் பீன் சென்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் டம் இந்தியா. வாட் ஹஸ் ஹேப்பன் சார், தே ஹவ் சர்வேட், தே ஹவ் அசஸ்ட் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகும் பணிகள் தொடங்கப்படவில்லை என்று பாலு சுட்டிக்காட்டினார். இதே காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் மதுரை எய்ம்ஸ் இன்னும் ஒற்றை செங்கலுடன் இருப்பதாக அவர் கூறினார். தமிழர்களின் கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டத்தை ஒன்றிய அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும், சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட பணிகளுக்கு நிதி வழங்காமல் புறக்கணிப்பதாகவும் பாலு குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக கூறிய அவர், இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.